ஒரு ஊரில் மிக பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருந்தான். பெரிய தத்துவஞானி மாதிரி பேசுவான், எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி. பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட, ஞானிகள்கிட்டலாம் தர்க்கம் பண்ணுவான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ரொம்ப மண்ட கர்வமாக இருப்பான், ரொம்ப கர்வம் மிக்கவனாக இருப்பான். உதவி உதவியும் செய்ய மாட்டான், தனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏழை செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, அவன் அந்த மரத்துக்கடியில் காடகை போட்டு செருப்பு தைப்பான், ஏதோ கொடுக்குற காசில் சாப்பிடுவான், தன் மனைவியை ரொம்ப அன்பு செய்வான், தன் பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப சுத்தபத்தமாக அப்படியே ரொம்ப இதாக இருப்பான், கடவுள் பக்தி அதிகம், ரொம்ப அலட்டிக்க மாட்டான். ஆனால் இவன் ரொம்ப அலட்டிக்குவான் அந்த பணக்காரன். கொஞ்சம் தள்ளி ஒரு துறவியார் ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த குடிசை பகுதியில், அந்த ஒரு சின்ன குடிசை, அதில் கொஞ்சம் நல்லா பக்தியாக அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு போதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தார் ஒரு துறவி. அவர் ரொம்ப எளிமையான துறவி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தோல் தைக்கிறவன், அந்த செருப்பு தைக்கிறவன் அந்த துறவியாருடைய காலணிகளை தைச்சி கொடுப்பான், காசு கொடுத்தா வாங்கிக்குவான், இல்லைனா கூட வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுவான். இந்த பணக்காரன் பெரிய தொழில் அதிபர், ஒரு உதவின்னு கேட்டுப்போனால் உதவியே செய்ய மாட்டான், உங்களுக்கு ஏன் நான் உதவி செய்யணும் அப்படிம்பா. ஆனால் வந்து ஒரு நாள் இந்த துறவியை பார்த்து கேட்டான், எங்கள் ரெண்டு பேரில் யார் சொர்க்கத்துக்கு போவாங்க, நீ கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் இந்த துறவிக்கு என்ன செய்யணும்னு தெரில, அப்படியே ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தார். ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, அங்கே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியும் கடவுள்கிட்ட கேட்குற மாதிரியும் பார்க்குறாரு. அந்த துறவி கேட்குறாரு, யார் சொர்க்கத்துக்கு வருவா அந்த ரெண்டு பேத்துலன்னு. நீ போய் கடவுள் வந்து ஒரு ஊசி எடுத்து அதுக்குள்ளே யானையை புகுத்திக்கிட்டு இருக்காரு, நுழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா முழிச்சுக்கிட்டார் இவர். உடனே போய் அந்த பணக்காரன்ட்ட சொல்கிறாரு. அந்த பணக்காரன் கேட்குறான், என்ன கடவுளை பார்த்தீங்களா என்ன சொன்னார்னு. இப்போ கடவுளை பார்த்தேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, ஒரு ஊசியோட அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு யானையை புகுத்திக்கிட்டு இருக்கிறாரு, உள்ளே நுழைச்சிக்கிட்டு இருக்காருன்னா. சிரித்தான், என்னங்க முடியும். உடனே இந்த அதே மாதிரி தோல் இந்த செருப்பு இந்த தோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் வேலை, அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, அவன் இருக்கலாங்க கடவுளால் எல்லாம் முடியுங்க, அவரால் அந்த ஊசிக்குள்ளே யானை நுழைச்சாலும் நுழைப்பாருங்க அப்படின்ட்டான். அன்றைக்கி நைட்டு அதே மாதிரி ஒரு கனவு கண்டார், அதை தரிசனத்தை பார்த்தார். கடவுள் சொன்னார், பார்த்தியா இந்த ரெண்டு பேத்தில் ரொம்ப பெரிய தத்துவங்களெல்லாம் கரைச்சி குடித்தா அவனுக்கும் இவனுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தியா, இவன் தான் சொர்க்கத்துக்கு வருவான், அந்த செருப்பு தைக்கிறவன் தான்ட்டார் கடவுள். இந்த சம்பவம் உணர்த்துறது அதாங்க, மிக எளிமை, கடவுள் மேலே நம்பிக்கை, பெரிய வேதத்தெல்லாம் கரைச்சி குடிக்கணுன்ட்டு இல்லை, நாம் செய்கிற சிறு உதவிகள், எளிமை, நம்பிக்கை, கடவுள் மேலே நம்ம கொண்டு இருக்கிற அபார விதமான ஒரு நம்பிக்கை, அன்பு தான் நம்மளை சொர்க்கத்துக்கோ இல்லைனாக்க நரகத்துக்கோ கொண்டு போங்க. இதுதான் இந்த சம்பவம் உணர்த்தது. கடவுள் க்ளீனாக சொல்லிட்டார், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த செருப்பு தைக்கிறவன் தான் வருவான், ஏன்னா அவன்கிட்ட இருந்த எளிமை, கடவுளை முழுமையாக நம்பணும், கடவுளால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கிட்ட இருந்துச்சு. இதாங்க.